Hi everyone, in the video lo simple neck design paakalam. Basic videos and advanced videos playlist pa check pannikonga. First vandu or a half inch neck border kaga mark pannirken, then adula or 3/4 inch difference la just or gobi shape or leaf shape la vandu drawing pannirken. First two rendu line chain stitch poda porom. So first step में 2 to 3 lines बंदन माँ thread work करने चुना stitch पन्दर को कुछ easy आ रखो and the beads and stones करने चुना turn पानी blouse stitch पन्ना मोड़ तो कुछ disturb पन्ना साधारण एप्पो में 2 to 3 lines ये बंदन sari color और golden color जरी उच्च outline करूँगा. Next, blue color line ku front la golden color zari vachi or outline kudukuren. So romba simple design, beginners ellarum idha easy ah potralam. Step by step method potruken. Idhukku tracing romba kashtam kedaiyadhu. Just neenga neck line mark pannittu or 3/4 inch vandha illana or 1/2 inch difference la neenga shape varanjikalam. Endha shape la namakku idhuve mango shape kuda varanjikalam. So beginners, simple ah another try pannalam. Next vandu 1 cm alavukku vandu zardosi cut panni vechirken. Zardosi rope stitch podradhukku first or zardosi stitch panni, then reverse la vandu rendu stitch potuttu or stitch vandu and then adu and adhil nikkradhukaga or kutta stitch poduvom adu potuttu zardosi vandu stitch pandra. So zardosi rope. Next line on the white color rope on the embossing kaga stitch panra. So same color pen the color thread which I am embossing panaparno other color and the color nulvachu zigzag stitch porra. So konjo or 2
2 சென்டிமீட்டர் இல்லைனா வந்து 2 இன்ச் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா த்ரெட்டை கொஞ்சம் இழுத்து விடணும். இழுத்து விட்டால் தான் சென்டரில் இருக்கிற எங்கேயோ சுருக்கம் இருந்துச்சுன்னா அது வந்து போயிடும். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இது லைட்டாக நம்ம வந்து இழுத்து விட்டுக்கிட்டோன்னா ஸ்டிச் பண்ணிருக்கிற இடத்துல இருக்க எல்லா சுருக்கமும் போயிடும். சேம் வந்து ப்ளூ கலர் ஸ்டிச் கலர் த்ரெட் வச்சு நம்ம வந்து பண்ணுறோன்னா, ஸோ அப்போ வந்து நமக்கு எம்போஸ் பண்ணும்போது எம்போசிங் லோடு ஸ்டிச் பண்ணும்போது அந்த த்ரெட்டு வந்து ஒயிட் கலர் த்ரெட் வந்து அவ்வளோவா வெளியே தெரியாது. ஸோ அதுக்காக சேம் கலர் த்ரெட் வச்சு நம்ம லோடிங்காக த்ரெட் ஸ்டிச் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சேம் கலர் த்ரெட் வச்சு லோட் ஸ்டிச் பண்ணுறோம். ஒரு ஸ்டிப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சேம் லென்த் சைஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸ்டிச்சஸ் எல்லாமே ஒரு லைனில் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அவுட்லைன் போட்டுட்டு கூட நம்ம லோடிங் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஸ்டிச்சஸ் வந்து சைடில் போகாமல் கரெக்டாக எங்கே அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எம்போசிங் இந்த லோட் வந்து நீட்டாக அழகாக இருக்கும். சேம் சைஸ் அண்ட் சேம் ஷேப்பில் இருக்கும். ஏன்னா ஒரு சைடில் வந்து கொஞ்சம் பெருசாக, ஒரு சைடில் வந்து ரொம்ப தின்னாக இருந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிங்க, நார்மல் சூவிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஸ்பேஸ் கொஞ்சம் வந்து நெருக்கமாக வரும். இல்லை ஜரி வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்ட மாதிரி தான் தெரியும். பட் எது கம்ஃபர்டபுளாக வருதோ அதை வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த லீஃப் ஷேப்புக்கு வந்து ஜர்தூசியை வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஜஸ்ட் ஜர்தூசியை வந்து லோடிங் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் சைடு அந்த லீஃபோட ஒரு சைடுக்கு முடிச்சுட்டு சென்டரில் நாட் போட்டுட்டு அண்ட் தென் அடுத்த சைடுக்கு பண்ண போகிறேன். இதுக்கு சைஸ் வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் வந்து சைஸ் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லீஃப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சின்ன சைஸாக இருந்தால் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் ரொம்ப சின்னதாக இல்லாமல் ஒரு 1 சென்டிமீட்டர் சைஸ் கட் பண்ணிங்கன்னா இந்த ஷேப் லீஃப்க்கு வந்து கரெக்டாக இருக்கும்.
ஜர்தோசி எல்லாமே ஈவன் சைஸாக இருந்துச்சுன்னா ஸ்டிச்சிங் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரும். ஸோ ரெண்டு லீஃப்க்கு நடுவில் இருக்க வந்து ஒரு சக்கரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஜார்கன் ஸ்டோன் ஒட்டிட்டு அண்ட் தென் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன் அந்த ப்ளூ கலர் த்ரெட் வச்சு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து அந்த ப்ளூ கலர் லோட் ஸ்டிச் மேலே கோல்டன் கலர் ஜரி வச்சு சிக்ஸாக் ஸ்டிச் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த ரெண்டு லீஃப்க்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். ஜஸ்ட் 5x5 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து 3 ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன், லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ். அண்ட் தென் அதுக்கு மேலே அதுக்கு பக்கத்தில் வந்து சக்ரிக்கு வந்து அதுக்கப்புறமா சேம் கலர் ப்ளூ கலர் த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுக்கலாம். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் நாட் முடிச்சதுக்கப்புறமா அவுட்லைன் அண்ட் மேலே வந்து ஜார்கன் ஸ்டிச் பண்ணலாம்.
தென் அங்கங்கே வந்து கோல்டன் கலர் கொஞ்சம் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணி அதை சுற்றியும் அவுட் ஹேண்ட் போட்டு வச்சுருக்கேன். அந்த வீடியோஸ் நான் எடுக்கலை, சாரி. ஸோ இது லாஸ்ட் ஃபினிஷிங் லுக்கு.